நான் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் பார்க்க போயிருந்தேன். இந்த ஹார்ஸ் ரைடிங்கை பார்க்க போகும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிறது, அந்த கற்றுக்கிற இடத்துல நான் வந்து போக வேண்டியது. அங்கே போகும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன். அதாவது ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நபர் கொடுக்கக்கூடிய கமாண்டரி, அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குதிரை வந்து செயல்படுறது. அப்படி செயல்பட்டு அந்த குதிரை வந்து அந்த ரிங்குக்குள்ளே அழகாக சுற்றி வருது. கொஞ்சம் கூட இதே பண்ணலை, அதாவது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி சுற்றி வருது. அவர் வந்து கமாண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மைக்கில் கொடுக்குறார், ரொம்ப அழகாக சுற்றி வருது. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், அந்த குதிரையை ரெண்டு தட்டு தட்டும்போது அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பிரமாதமாக இருந்தது. இதை நான் எது கூட ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த வளையத்துக்குள்ளேயே அது சரியாக சுற்றிட்டு வருது. நம்ம வாழ்க்கையில் இறைவன் அப்படிங்கிற போட்டக்கூடிய வட்டத்துக்குள்ளே நம்ம எப்போவுமே இருந்துட்டோம். அவர் சொன்ன, அவர் கொடுத்த, அவர் செய்த இந்த வேலையை மட்டும் நம்ம சரியாக எடுத்து பார்த்தோம்னா இது போதுங்க லைஃபுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை நான் வந்து ஒப்பிட்டு பார்த்தேன். உண்மை அது எப்படி ரிங்லேயும் அதனுடைய முழு சிந்தனையும் ஒரே பக்கம் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவருடைய கமாண்டு அந்த குதிரைக்கு அவ்வளோ ஒரு தேவ வாக்காக இருந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து இறைவனுடைய வாக்கின் பிரகாரம், இறைவனுடைய இந்த வேதத்தின் பிரகாரம், இறைவன் கொடுத்த சாஸ்திரத்தின் பிரகாரம் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ரிங்கை போட்டு நம்ம வந்து சுற்றி வந்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கோம். கடைசியில் அந்த நபர் தட்டி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் அந்த குதிரைக்குள்ளே வந்தது, அதை நான் என் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி நம்மளுக்கும் இறைவன் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் பொழுது நம்ம அதை விட ஆனந்தம் படுவார் அப்படின்னு சொல்லலாம்.